சிலிண்டர் விலை குறைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் நிலைப்பாடு ஆகியவை இந்தியா கூட்டணி கண்டு அச்சப்பட்டதின் வெளிப்பாடு என காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவின் மாநில துணைத்தலைவர் ஜமால் முகமது இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அடுத்த சேலையூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத்தலைவர் ஜமால் முகமது இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் மும்பையில் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது, விட்டுக் கொடுத்து ஒன்றிணைந்து வெற்றி சூடுவோம் என இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்த முழக்கமே இந்தியா கூட்டணி வெற்றியை உறுதி செய்துள்ளது. இந்தியா கூட்டணியை கண்டு பாஜக தற்போது பயப்பட ஆரம்பித்துவிட்டது. ஒரு சிலர் பயம் இல்லாதது போல் வெளியே பேசி வந்தாலும் அவர்கள் பேசுவதை பார்க்கும் போதே அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது என்பது தெள்ள தெளிவாகிறது என்றார். மேலும் சிலிண்டர் விலை குறைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் நிலைப்பாடு கூட இந்தியா கூட்டணி கண்டு அச்சப்பட்டதின் வெளிப்பாடே ஆகும் என தெரிவித்தார். அதேபோல் சிலிண்டர் விலையை ஒரு பக்கம் குறைத்துவிட்டு மறுபக்கமே சுங்க வரியையும் பாஜக அரசு உயர்த்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுகுறித்து கேள்வி எழுப்புவார்கள் என காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தமிழக துணைத்தலைவர் ஜமால் முகமது இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாட்னா பெங்களூரை தொடர்ந்து மும்பையில் நடந்த இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள், விட்டு கொடுத்து ஒன்றிணைந்து வெற்றி சூடுவோம் என்று. அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீட்டை விட்டு கொடுத்து ஒன்றிணைந்து ஒரே கட்சியாக போராடி நிச்சயம் வெற்றி கொள்வோம் என்பதில் அனைவரும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இது கூட்டணியின் வலிமையை அழகாக வெளிப்படுத்தியுள்ளது. கூட்டணியில் எல்லாருமே சுமூகமாகவும் ஒன்றிணைந்து இருப்பதை இது காட்டுகிறது. தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டால் தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வேலை பார்ப்பதற்கும் சரியாக இருக்கும். இது வெற்றிக்கு இன்னும் வலுவை கொடுக்கும். நிச்சயமாக பாஜக பிரபுகள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் இந்த கூட்டணி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கூட்டணி எங்கே நடக்குதுன்றது காரணம் முக்கியம் கிடையாது. எதற்கு நடக்கிறது, என்ன நோக்கம், இதனால் மக்களுக்கு என்ன முன்னேற்றம் வரும், ஆட்சி மாறினால் இந்திய தேசம் எப்படி முன்னேற்றம் அடையும் என்பதே நோக்கமாகும். பாஜக பிரமுகர்கள் பல பேர் இந்த கூட்டணியை பற்றி பல கருத்துக்கள் கூறினாலும் அது அவர்கள் அஞ்சுவதையே வெளிப்படுத்துகிறது. சிலிண்டர் விலை குறைத்தது மட்டுமன்றி ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று முன்னாள் பிரதமர் ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டம் அமைத்து அதற்கு சாத்தியங்களையும் கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக இந்த கூட்டணியின் மூன்று மீட்டிங்கோட வெளிப்பாடு தான். இதை பார்த்து அவர்களின் பதற்றம் அவர்களின் பயத்தின் வெளிப்பாடு. இஸ்ரோவின் வெற்றி வந்து முழுக்க முழுக்க விஞ்ஞானிகளை சேர்ந்தது, அவர்களின் விடாமுயற்சிக்கான வெற்றி இது. இந்த இஸ்ரோவை முதன் முதலில் ஆரம்பித்தது அடிக்கல் நாட்டியது திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். 1962 இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்கோஸ்பார் என்பது இஸ்ரோவின் முன்னாள் பெயர். அது ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டது. பின்பு 1969 அது இஸ்ரோவாக மாற்றப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 14 பேர்களை ஒருங்கிணைப்பாளர்களாக இந்தியா கூட்டணி நியமித்துள்ளது. நம் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் வெவ்வேறு மாநிலங்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒன்றிணைந்து வரும் தேர்தலுக்கு வெற்றியை தேடித்தருவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனையை பற்றி நிச்சயம் பேசுவோம் என்று இந்திய கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அதில் சுங்க வரி பிரச்சனையும் பேசுவார்கள். ஏனென்றால் சுங்கம் கட்டம் என்பது ஒரு சாலை அமைத்து 10-15 வருடங்களுக்கு உரிய காலத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே அதன் சட்ட திருத்தமாகும். ஆனால் அதையும் தாண்டி மக்களிடமிருந்து
சுரண்டும் நோக்கத்தில் சுங்கம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிலிண்டருக்கு ரேட்டை குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு சுங்க வரி ஏற்றுறதுன்றது இரண்டுமே ஒன்று தான், இறுதியில் மக்களை சுரண்டுவது. நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது இதை நாங்கள் சரி செய்வோம்.